ஆனந்த சமையல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் கார்த்திகை பொரி உருண்டை எவ்வாறு செய்துன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன்ப்பா. அதே அந்த கப்பாலேயே மூணு கப்பு பொரி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறோமோ அதே கப்பால் மூணு கப்பு பொரி எடுக்கணும், ஓகேங்களா? அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போதும், கொஞ்சம் ஏலக்காய் பொடி போதும். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பொரியை ஒரு தவாவில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம்ப்பா. மழைக்காலன்றதுனால கொஞ்சம் நம்ம நம்மன்னு இருக்காது. நம்ம இதில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டோமா பொரி உருண்டை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வெல்லத்தை கொட்டிக்கலாம். இதில் கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கால் கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இதனோட பதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தண்ணி வச்சுருக்கப்பா இப்போ வெல்லம் கையில் எடுக்கிற அளவுக்கு வருது. இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் அந்த பதம் ஓகே, நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ இந்த பதம் போதும். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பொரிய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லமோ எதுவும் கொஞ்சம் ஏலக்காய் பொரி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நான் வெள்ளம் கருப்பு வெள்ளம்ன்றதுனால கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம் வாசனைக்காக. இப்போது இது சூடாக இருக்கும்போதே நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு இல்லை தண்ணி தொட்டு உருண்டை பண்ணி வச்சுடலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா இதுவாகிடும். ஆனால் உருண்டை பண்ணிவிட்டு கட்டியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ரெண்டு நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 30 செகண்ட் வச்சிங்கன்னா போதும், திரும்ப இலகிடும், திரும்ப உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ வாங்க உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். ரொம்ப சூடு இருக்கும்போது பிடிக்க முடியாது, அதுக்குன்னு சூடு ஆறி தண்ணி தொட்டு சைஸ் நம்மளுக்கு எவ்வளோ உங்களுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு பொரி உருண்டை பிடிச்சிக்கலாம். பெருசாக வேணும்னா பெருசாக பிடிச்சிக்கோங்க, மீடியமாக வேணும்னா சின்னதாக பிடிச்சிக்கோங்க. இந்த சூடு இருக்கும்போதே பிடிச்சிடுங்க. பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சுப்பா. நல்லா இதுவாக நம்ம வேணும்னா இது பொரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் உதிரியாகவும் பொரி உருண்டை வீடியோக்காக ஒரு ரெண்டும் பொரி உருண்டை பிடிச்சிருக்கேன். இதான் கார்த்திகை பொரி உருண்டை. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.